நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு மகளிர் தின விழாவில் நம்ம ஒரு பெண் ஆளுமை பற்றி பார்க்க போறோம். இந்தியாவுடைய முதல் பெண் வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர் திருமதி ராதிகா ராமசுவாமி அவர்கள். பொதுவாக வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது ஆண்களுக்கான துறை, ஆண்கள் தான் அதில் அதிகமாக வேலை பார்க்க முடியும்னு சொன்ன காலத்திலேயே ஒரு பெண்ணாக இருந்து, ஒரு பெண் ஆளுமையாக இருந்து அதை ஒரு முழு நேர கெரியராக எடுத்துக்கொண்டவங்க இவங்க. இதில் கூடுதல் சிறப்பு என்ன அப்படின்னா இவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, அதுவும் தேனியில் பிறந்திருக்காங்க. ஸோ வணக்கம் மேம். வணக்கம். இப்போ நாங்கள் உங்கள் பயோகிராஃபியை பார்த்தோம், அதில் பார்க்கும் பொழுது நீங்கள் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியராக வேலை பார்த்துருக்கீங்க. அதுலேருந்து உங்கள் கெரியரை டோட்டலாக வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபிக்கு ஸ்விட்ச் பண்ணதுக்கான காரணம் என்ன? ஃபோட்டோகிராஃபி வந்து ஸ்கூல் டேலேருந்தே ஒரு பொழுதுபோக்காக இருந்தது. பிறகு காலேஜ் சமயத்துலையும் எப்போவும் கை ஒரு கேமரா கையுமாக தான், ஃபிலிம் கேமரா கையோடு தான் இருந்துன்னுப்பேன். இது மாதிரி ஒரு ஃபீல்டு மாறினது வந்து எதுவும் பிளான் பண்ணி பண்ணல. அந்த காலத்தில் வந்து ஃபோட்டோகிராஃபி ஒரு துறையாக நம்ம பார்க்குறதில்ல, ஒரு டாக்டரோ இல்லை இன்ஜினியரோ அதை படிக்கணும். ஸோ எனக்கு அப்போ இன்ஜினியரிங் பிடிச்சது, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படித்தாச்சு. அதுக்கப்புறம் எம்பிஏவும் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகிட்டு நியூ டெல்லி போயாச்சு. ஸோ அங்கே போகும்போது முதல் முதலாக ஒரு பறவைகள் சரணாலயம், பரத்பூருக்கு போகும்போது பறவைகள்லாம் பார்த்தோன்னே இதை புகைப்படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு புகைப்படம் எடுக்க ஆரம்பித்தது தான். ஒரு ஹாபியாக தான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் அதுக்கப்புறம் ரொம்ப ஆர்வம் வந்துட்டு மற்ற வேலையெல்லாம் விட்டுட்டு முழு நேர பணிய ஆரம்பிச்சாச்சு. இப்போ நீங்கள் இந்த கெரியரை ஆரம்பிக்கிற அந்த கட்டத்தில் பெண்கள் யாருமே இல்லை இந்த துறையில் அப்படின்னு சொன்னீங்க. இன்றைக்கி இந்த துறையில் பெண்கள் நிறைய பேர் வந்திருக்காங்களா மேம்? இந்த காலத்துலேயும் வந்து நிறைய பேர் இன்னும் வரல. அதுவும் நம்ம தமிழ்நாட்டில்னு சொல்லும்போது நிறைய விசுவல் கம்யூனிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. நான் காலேஜெல்லாம் போகும்போது பெண்கள் வந்து விசுவல் கம்யூனிகேஷன் படிக்கிறாங்க. பட் அதுக்கப்புறம் வேலைக்குன்னு வரும்போது இன்னும் நிறைய பேர் வரல. நிறைய வாய்ப்புகள் இருக்குதுன்னா வரலாம். மற்ற கொஞ்சம் வடநாட்டில் மற்ற ஸ்டேட்டில் எல்லாமே கொஞ்சம் பெண்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. கல்யாண ஃபோட்டோகிராஃபியிலேருந்து, ஃபேஷன்லேருந்து, வனவியல்லையும் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதனால் கைவிட்டு எண்ணிடலாம், நிறைய பேர் வரலாம். இன்னும் சான்சஸ் இருக்குது, இன்னும் வரலாம். இப்போ நீங்கள் வந்து மேமல்ஸை விட அதிகமாக பேர்ட்ஸ் தான் எடுப்பேன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க, பேர்ட் ஸ்பெஷலிஸ்ட் ஃபோட்டோகிராஃபரும் கூட. ஏன் வந்து குறிப்பாக பேர்ட்ஸை சூஸ் பண்ணீங்க மேம்? பறவைகள் ஏன் பிடிக்கும்னா நான் வந்து முதல் முதலாக பார்த்ததே ஒரு வைல்ட் லைஃப்னு சொல்லும்போது பறவைகளை தான் பார்த்தாச்சு. நம்ம இந்தியாவில் 1000-க்கு 300-க்கு மேற்பட்ட பறவைகள், இதில் 300-க்கு மேற்பட்ட பறவைகள் வெளிநாடுலேருந்து வலசல் பறவைகளாக வருது. இப்போ ஒரு பெரிய யானையோ இல்லைன்னா மற்ற அனிமல்ஸோ பார்க்கணுன்னா காட்டுக்குள்ளே போய் பார்க்கணும். ஆனால் பறவைகள் வந்து நம்ம ஊர் எந்த ஊரில் இருந்தாலும், பக்கத்தில் லேக் இருந்தாலோ இல்லை குளம் குட்டை இருந்தாலோ சின்ன ஒரு பார்க் இருந்தாலோ கூட நம்ம பறவைகளை பார்க்க முடியும். ஸோ அதனால தான் அதுவும் வண்ணமயமான கல பறவைகள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம், அதை ரிசர்ச் பண்ணி நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கலாம். அதனால தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பறவைகள். அஃப்கோர்ஸ் பெரிய அனிமல்களும், யானை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கடுத்து பறவைகளில் தான் ரொம்ப ஆர்வம். இப்போ வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர் அப்படின்னும் பொழுது காடுகளுக்கு, அதே மாதிரி வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ்க்குலாம் போக வேண்டியதாக இருக்கும், அங்கே பல நாட்கள் தங்க வேண்டியதாக இருக்கும், மாத கணக்கில் கூட இருக்க வேண்டியதாக இருக்கக்கூடிய சூழலில் இப்போ பெண்களுக்கு அங்கே என்ன மாதிரியான சவால்கள்லாம் இருக்கும் மேம்? சவால்கள் வந்து நம்ம ஆப்பிரிக்க காடுகள்லாம் காலையிலேயே போயிடும், ஃபோட்டோகிராஃபி எடுக்கிற போயிடும், வண்டியில் போயிடுவோம். பிறகு ஈவினிங் தான் ஹோட்டலுக்கு அந்த ரூமுக்கு வர முடியும். ஸோ நடுவில் என்னென்னா இதில் கொஞ்சம் சிரமம்னு இல்லை, அங்கே வந்து எதுவுமே நேச்சர் ஹால்ஸ்க்கு எதுவுமே ரெஸ்ட் ரூம் எதுவுமே இல்லை. இந்திய காடுகள்லையும் உள்ளே போயாச்சுன்னா நம்ம இறங்கக்கூடாது. ஸோ நடுவில் வந்து ஒரு இடத்துல மட்டும் ரெஸ்ட் ரூம்ஸ் அது மாதிரி இருக்கும் காட்டுக்குள்ளே இப்போ வச்சுருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் சிரமமானது தான். பட் அதெல்லாமே கடந்து தான் நம்ம வரணும். இந்த துறையில் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளுமை அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும், எவ்வளோ அவார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறதும் தெரியும். ஆனால் நேயர்களுக்கு நீங்களே சொல்லிட்டா நல்லாயிருக்கும் மேம். எதை நீங்கள் அவார்டாக பார்க்குறீங்க, எது உங்களுடைய அங்கீகாரமாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்றத சொல்லிவிடுங்க. வந்து நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் 10th சயின்ஸ் புக்கில் ராதிகா ராமசாமியை பற்றி என்வாயர்மெண்டல் சயின்ஸில் ஒரு சின்ன நோட் பண்ணி போட்டிருக்காங்க. அது ரொம்ப ஒரு அங்கீகாரமாக நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு நம்ம காடுகளையும் வனவளங்களை பற்றியும் ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது ஒரு ஸ்டூடெண்ட் லெவலில் நம்மளை பற்றி அவங்க படிக்கிறாங்க, அவங்களையும் இன்ஸ்பயர் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அது ஒரு ரொம்ப அங்கீகாரமாக சந்தோஷமாக நினைக்கிறேன். இந்த துறையில் இனி வரக்கூடிய பெண்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னவாக இருக்கும், உங்களுடைய கைடன்ஸ் என்ன? வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபிங்கிறது வந்து ஒரு கேமரா லென்ஸு டெக்னிக்கலாக மட்டுமே இல்லை, அந்த சப்ஜெக்ட் சொல்லுவோம், நம்ம விலங்குகளை பற்றியும் பறவைகளை பற்றியும் நிறைய தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்போ வந்து என்னென்னா ஒரு சப்ஜெக்ட் நாலேஜ், பயாலஜியோ இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் நாலேஜ் ஒரு டிகிரி இருந்துச்சுன்னா இன்னும் நமக்கு நிறைய அவங்கள பற்றி ஃபோட்டோகிராஃபியோ இல்லை வீடியோ எடுக்கோ நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இப்போ ஓடிடி பிளாட்ஃபார்ம் நிறையா இருக்கும்போது
புகைப்படத்தோட வீடியோகிராஃபியும் நிறைய பண்ணுறோம். ஸோ அதெல்லாம் பண்ணியாச்சுன்னா நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பெண்கள் நிறைய தாராளமாக வரலாம். இதில் வந்து சம்பாதிக்கவோ மானிட்டரி கெயின்ஸுக்கோ நல்ல பேருக்கோ அவங்களோட என்ன சொல்கிறது நிறைய இடங்களை பார்க்கலாம். இதுக்கெல்லாமே வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக வரலாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.